நியாயமோ தைரியமோ ஒரு பொம்பளை பிள்ளைக்கு இருந்துச்சுன்னா அந்த சாமி இறங்கி வந்து அவளுக்கு துணையா நிற்கும். லேட்டஸ்ட் பிளாக்பஸ்டர் அண்ணாத்த திரைப்படத்தை இப்பொழுதே சன் நெக்ஸ்டில் பார்த்து ரசியுங்கள். ஹாய், ஹலோ, குட் மார்னிங், வணக்கம் அண்ட் வெல்கம் டு வணக்கம் தமிழா. வழங்குவோர் புமெக்ஸ் வெஸ்டர்ன் ரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை. காசு பணம் துட்டு மணி மணி காசு பணம் துட்டு மணி மணி என்ன அஸ்வத், மாசம் பிறந்துருச்சுங்கிறத இன்டெரக்டா ஞாபகப்படுத்துறியா? இல்ல, மாசம் பிறந்துருச்சுன்றதை இன்னும் டைரக்டாவே நான் சொல்லணும் அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா என்னதான் வந்து மாசம் பிறந்து நம்ம ஓடி ஆடி வேலை செஞ்சு கை நிறைய வந்து சம்பாதிச்சாலும் அந்த சம்பாதிச்ச காசெல்லாம் எப்படி வந்து சேவ் பண்றது, எதுல இன்வெஸ்ட் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கன்ஃபியூஷன் இருந்துட்டே இருக்கு பூஜிதா. எஸ், அந்த குழப்பம் தான் இன்னைக்கு தீரப்போகுது. இன்வெஸ்ட்மெண்ட் பத்தியும் இன்னும் நிறைய முக்கியமான விஷயங்கள் பேசுறதுக்காக இன்னைக்கு ஒரு சிறப்பான நபர் தான் வந்திருக்காரு. நம்ம எப்படி நம்மளோட ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு கவனம் காட்டுறோமோ அதே மாதிரி நிதி சார்ந்த விஷயங்களையும் அதிகமான கவனம் காட்டணும். ஏன்னா நம்மளுக்காகவும் நம்ம குடும்பத்துடைய நலனுக்காகவும் நம்ம குழந்தைகளுடைய வருங்காலத்துக்காகவும் எந்தெந்த விஷயத்துல எப்பப்போ இன்வெஸ்ட் பண்ணும், எவ்வளவு சேவிங்ஸ் பண்ணும் இப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கிறது ரொம்பவே அவசியம். அது மட்டும் இல்லாம முதலீடு சார்ந்த விஷயங்கள்ல நம்ம எடுக்கிற பெரிய ரிஸ்கே முதலீடு பண்ணாம இருக்கிறது தான். அதே மாதிரி நிதி சார்ந்த விஷயங்களை நம்ம பண்ற பெரிய தப்பே முதலீடு பண்ணணும்னு தெரிஞ்சும் அதை காலதாமதமா பண்றதுதான். ரொம்ப கரெக்டாக சொல்லி இந்த பூஜிதா. பருவத்தே பயிர் செய் அப்படின்னு சொல்ற மாதிரி காலத்தே முதலீடு செய் அப்படின்றது வந்து ரொம்பவே பொருத்தமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து கடந்த ஒரு 2 இயர்ஸாகவே இந்த கொரோனா லாக்டவுன் நிறைய கட்டுப்பாடுகள்னால உலகம் முழுக்கவே இந்த பொருளாதார ரீதியாக வந்து நிறைய வீழ்ச்சியை வந்து சந்திச்சுட்டு தான் இருக்காங்க எல்லாருமே. அப்படி இருக்கும்போது ஒரு தனி நபருடைய வருமானமும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு. அதனால நிறைய பிரச்சனைகளையும் வந்து நிறைய பேர் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்படி இருக்கும்போது இப்போ இருக்கிற கரண்டான சிச்சுவேஷன் இந்த நிகழ்காலத்தையும் எதிர்காலத்தையும் நம்ம மனசில் வச்சுக்கிட்டு எதில் வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி நம்ம சேவிங்ஸ் வந்து நம்ம வந்து ப்ராப்பரா வந்து பிளான் பண்ணிக்கலாம், இப்படி நிறைய டவுட்ஸ் வந்து நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அந்த டவுட்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்றதுக்காக தான் இன்னைக்கு ஒரு முக்கியமான நபர் வந்து நம்ம நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினரா வந்திருக்காரு. சோ லெட்ஸ் வெல்கம் முதலீட்டு ஆலோசகர் திரு வா நாகப்பன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். சூப்பர் சார். ஸோ சார், நான் வந்து ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி எங்களுக்கு வந்து நிறைய வந்து டவுட்ஸ்லாம் இருக்குது. ஸோ வந்து பேசிக்கான டவுட்ஸ்லேருந்தே வந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். ஏன்னா நான் சொல்லியிருந்த மாதிரி ஒரு 2 இயர்ஸாகவே வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு இன்கம் ரீதியாகவும் சரி ஒரு சின்ன வந்து ஒரு டவுன்ஃபால் இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ பேசிக்காக இந்த 80s முதலீடு, 2000 முதலீடு, கொரோனாவுக்கு முந்தைய முதலீடு, ஸோ இப்படி முதலீடு கலங்கள் அதோடைய வளர்ச்சி எப்படி அப்படின்றத பற்றி எங்களுக்கு ஒரு ப்ரீஃபான ஆன்சர் சொல்லுங்கள் சார். 80s அல்லது ஒரு 20-30 ஆண்டுகளுக்கு முன்னால் எப்படி இருந்துச்சுன்னா வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுங்கிறது ரியல் எஸ்டேட், லேண்ட், அதை வாங்கி போடுறது, ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டுக்கிறது, இது மட்டும்தான் இருந்தது. 90களுக்கு பிறகு மாற ஆரம்பித்து கொஞ்சமாக பங்குச்சந்தை நோக்கி வர ஆரம்பிச்சுது, மியூச்சுவல் ஃபண்டை நோக்கி வர ஆரம்பிச்சுது, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்ஸை மாற்றி வர ஆரம்பிச்சுது. ஸோ இப்போ இந்த ஒரு இப்போ கடந்த 5 ஆண்டுகளில் பார்த்தோம்னா அந்த அதே திரும்பவும் ரியல் எஸ்டேட் துறையிலேயே வந்து பங்குகள், ரியல் எஸ்டேட் இன்வெஸ்ட்மெண்ட் ட்ரஸ்ட்னு சொல்லுவோம், அது சார்ந்த முதலீடுகள்னு சொல்லி புதிய புதிய ப்ராடக்ட்ஸ்லாம் இப்போ வர ஆரம்பிச்சிருக்கு. கிரிப்டோ கரன்சியை பற்றி பார்த்துருப்பீங்க, இந்த மாதிரிலாம் வர ஆரம்பிச்சிருக்கு. ஆக இந்த ஒரு 40 அல்லது 30 ஆண்டு காலத்தில் நம்ம பயணித்திருக்கக்கூடியது பார்த்திங்கன்னா மிக பாதுகாப்பான ஒரு ரியல் எஸ்டேட் ஃபிக்ஸட் டெபாசிட்லேருந்து அதிக வருவாயை தருவதற்கான பொட்டென்ஷியல் உள்ள, அதே சமயம் கொஞ்சம் அபாயகரமான பங்குச்சந்தை மியூச்சுவல் ஃபண்டுகள்லேருந்து இப்போ மிக ஒரு ஒரு ரொம்ப புதிய முதலீடுகள் அப்படிங்கிற அளவுக்கு இப்போ வந்து மாறி வந்திருக்கிறத என்னால் இந்த ஒரு 30 ஆண்டு காலத்தில் பார்க்க முடிகிறது. கண்டிப்பா சார், முதலீடு சார்ந்த விஷயங்கள ஒரு பெரிய வளர்ச்சியே ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி இந்த முதலீடுகள்ல எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வந்திருக்கு சார்? அதாவது கொரோனா டைம்ல வந்து நிறைய வீழ்ச்சியும் நம்ம சந்திச்சிருக்கோம். ஸோ என்னென்ன மாதிரி பாதிப்புகள் மற்றும் நன்மைகள் என்ன நடந்திருக்குன்னு சொல்லுங்க சார். சி, இந்த கொரோனா காலத்துல நடந்த ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவினுடைய சராசரி சேமிப்பு விகிதம்னு சொல்றோம், சேவிங்ஸ் ரேட்னு சொல்லுவோம், இந்த சேவிங்ஸ் ரேட் வந்து மிக அதிகமாக இருந்தது 2014. நம்முடைய பொருளாதாரத்தை, ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை, ஜிடிபின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த ஜிடிபியில் 34% நம்முடைய சேமிப்பு இருந்தது. அதிலிருந்து 2019 பார்த்தோம்னா 2 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த சேமிப்பு சதவீதம் 34-30% குறைஞ்சிருச்சு. அதே மாதிரி இந்திய ஹவுஸ் ஹோல்டுன்னு சொல்கிறோம், குடும்பங்கள், அவங்க சேமிக்கக்கூடிய இப்போ சதவீதம் பார்த்தோம்னா 23-18% குறைஞ்சிருச்சு. இதற்கு நேர்மாறாக என்ன ஆயிருக்குன்னா ஹவுஸ் ஹோல்டு டெட்டுன்னு சொல்லுவோம், கடன் வாங்கியிருக்குது, இந்த கடன் வாங்கியிருக்குது 35%-37% ஆயிடுச்சு. ஆக சேமிப்பு குறைந்து கடன் வாங்குவது அதிகரிப்பதுங்கிறது அமெரிக்காவில் 70களில் 80களில் நடந்த ஒரு அபாயகரமான விஷயம். அந்த விஷயம் நடக்க ஆரம்பித்தது கொரோனாக்கு முன்பு. ஆனால் இந்த கொரோனா, அந்த கோவிட் காலத்திற்கு பின்பு பார்த்தோம்னா, குறிப்பாக அந்த சென்ற ஆண்டு ஏப்ரல்லிருந்து செப்டம்பர் வரைக்கும் பார்த்தோம்னா
சேமிப்பு சதவீதம் 21% மீண்டும் உயர்ந்தது. 18-21% ஹவுஸ் ஹோல்டு சேவிங்ஸு. ஏன்னா செலவு செய்வதற்கான அவென்யூஸ் இல்லை, அது ஒரு பக்கம். ஒரு பயத்தின் காரணமாக வந்து செலவுகளை கட்டுப்படுத்தி சேமிப்பை அதிகப்படுத்தினார்கள். வருமானம் குறைந்த போது கூட சேமிப்பு அதிகரித்திருக்கதை நம்ம பார்க்க முடிகிறது. இது வந்து ஒரு நல்ல விஷயமாக நான் பார்க்கிறேன். கடன் சார்ந்த ஒரு சமூகமாக போகாமல் ஒரு சேமிப்பு சார்ந்த சமூகமாக தான் இத்தனை நாடு இருந்துட்டு வந்திருக்கோம். அதை நம்ம வந்து மீண்டும் அதை நோக்கி பயணிக்க துவங்கி இருக்கிறோம் நினைக்கிறேன். ஒரு அவசர காலத்துக்கு பணம், எமர்ஜென்சி கேஷுங்கிறது, ரிசர்வ்ங்கிறது இருக்கணுங்கிறத இது வரைக்கும் இந்த தலைமுறை புரிந்து கொள்ளாமல் இருந்தது, இப்பொழுது புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் இந்த ஒரு 6 மாத காலம் 1-2 காலம்ங்கிறது நமக்கு சொல்லி தந்திருக்குன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார், நீங்கள் சொல்லியிருந்த மாதிரி வந்து நிறைய பேர் நிறைய விஷயத்தை கற்றுக்கிட்டாங்க இந்த பீரியடில் அப்படின்றது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம் தான். எங்களுக்கு என்னெல்லாம் சார், இப்போ வந்து நாங்கள் வந்து யங்ஸ்டர்ஸாக இருக்கோம், ஒரு 25-26 ஏஜில் இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் வந்து இப்போ தான் வந்து சம்பாதிச்சு அவங்க வந்து அவங்களுடைய லைஃபை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. ஸோ பேசிக்காகவே ஒருத்தங்க வந்து சம்பாதிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா எந்த ஏஜில் வந்து அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதை வந்து ஃபோக்கஸ் பண்ணணும், அதை இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணணும், அந்த ஐடியா நிறைய பேருக்கு இல்லை இப்போது. ஸோ அதை பற்றி எங்களுக்கு சொல்லுங்களேன். எப்போ சேமிப்பை ஆரம்பிக்கணும் அப்படின்னா வந்து வேலைக்கு சேர்ந்த பிறகு மட்டும் இல்லை, அதற்கு முன்பே பள்ளி காலத்திலேயே வந்து. இப்போ நாங்கள் பள்ளியில் படிக்கும் பொழுது சஞ்சய்க்கான ஒரு சேமிப்பு திட்டம் இருந்தது. அப்போவே அந்த கலா அதுக்கு தான் நம்ம ஊரில் உண்டியல் ஒன்று கொடுத்து திருவிழா கொடுக்குற பணத்தில் ஒரு பகுதி அதில் சேமிப்பிட்டுருக்கிறது. சேமிப்புங்கிறது ஒரு ஹேபிட், அது வந்து ஒரு பழக்கம், அது ஒரு ஹாபியாக வரணும், அப்போ தான் அது வரும். இது வந்து சின்ன அளவில் ஒரு முறையாக திட்டமிடல் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ஒரு ஃபைனான்ஷியல் பிளானிங், ஒரு ரிட்டையர்மெண்ட் பிளானிங் அப்படின்னு பார்க்கும்பொழுது நிறைய பேர்கிட்ட வந்து நான் வந்து ஒரு 25-30 வேலைக்கு புதிதாக சேர்ந்தவர்கள்ட்ட போய் ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி பேசினா சிரிப்பாங்க, என்ன சார் இப்போவே பேசுகிறீங்க ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றின்னு. 25 ரிட்டையர்மெண்ட் பிளானிங்கை பற்றி பேசலைன்னா 50 பேசி பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அப்போ ஒன்றுமே பிளான் பண்ண முடியாது. 25-30 தான் சேமிப்பா, அதற்கு முன்பே முதல் சம்பளம் கையில் வந்த உடனே உங்கள் சம்பளத்தின் முதல் செலவு சேமிப்பாக இருக்கட்டும்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் மிச்சத்தை தான் நம்ம செலவு பண்ணணும், பிகாஸ் ஒர்க் எக்ஸ்பென்ஸ் டு ஃபில் அப் த டைம் அவைலபிள். அதே மாதிரி உங்கள் எக்ஸ்பென்சஸ் ஆல்சோ எக்ஸ்பேண்ட் அக்கார்டிங் டு த மணி அவைலபிள். எவ்வளோ நமக்கு பணம் கிடைக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு செலவுகளையும் நியாயப்படுத்த தூங்குவோம். அது எப்படிங்கிறத சென்ற இந்த கோவிட் காலத்தில் பார்த்துருப்பீங்க, எதெல்லாம் நியாயம்னு நினச்சோமோ அந்த செலவெல்லாம் பண்ணாமல் நம்ம எல்லாம் ஆரோக்கியமாக வாழ முடிந்தது அந்த 6 மாத காலம், உயிர் பயம் இருந்த ஒரு காலகட்டத்தில். ஸோ சேமிப்புங்கிறத மிக மிக சின்ன வயதில் ஆரம்பிக்கணும். அதை தாமதிக்க வெல்த் கிரியேஷனை தள்ளி போடுறோம். நமக்கு பிடிக்காத ஒரு வேலையை செய்யறதுங்கிறத நம்ம வந்து செய்து கொண்டிய ஒரு சூழல்ல நம்ம இருப்போம். ஸோ இப்போ இந்த இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்னு பார்க்குறப்போ நிறைய பேருக்கு இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஆசை இருக்கும் சார், ஆனால் இது லாஸ் ஆயிருமா இல்லை அந்த அளவுக்கு நம்ம கிட்ட கேஷ் இருக்கா அப்படின்னு சொல்லி பயங்கரமான கன்ஃபியூஷன்ல இன்வெஸ்ட் பண்ணாமையே இருப்பாங்க. ஸோ ரொம்ப லேட்டாக இன்வெஸ்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு எந்த அளவுக்கு வீழ்ச்சி ஏற்படுது, எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படுதுன்னு பற்றி சொல்லுங்க சார். சரி, நீங்கள் முதலே சொன்னீங்க, அதாவது இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறது தான் பெரிய ரிஸ்க்குன்னு. சரி, நாங்கள் சொல்கிற ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் மிகப்பெரிய ரிஸ்க்குன்னு லைஃப்பில் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் ஆரம்பிக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம வந்து ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடமை வந்து அச்சீவ் பண்ண முடியும், நிதி சுதந்திரத்தை நம்ம அடைய முடியும். எதற்கு இந்த நிதி சுதந்திரம் முக்கியம் அப்படின்னா 2 காரணங்களுக்காக முக்கியம். ஒன்று வந்து நம்ம பிடிக்காத வேலையை செய்யாமல் நமக்கு பிடித்த வேலையை செய்வதற்கான சுதந்திரத்தை அந்த நிதி சுதந்திரம்ங்கிறது கொடுக்குது. ஒரு சம்பளம் வாங்குறதுக்காக மட்டும் ஒரு வேலைக்கு போகாமல் எனக்கு அது பிடிச்சிருக்குன்னு நம்ம பார்க்கணும். அதை எப்போ பார்ப்போம், அப்போ நமக்கு நிதி சுதந்திரம் இருந்தால்தான் அந்த வேலையை நம்ம வந்து பிடிச்சிருக்குன்னு பார்ப்போம். இல்லை இல்லைன்னா இந்த வேலை பிடிக்கலன்னா பிடிச்ச வேலைக்கு நம்ம போவோம். அதற்காக நிதி சுதந்திரம்ங்கிறது தேவை. ரெண்டாவது எதற்காக தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீக்கிரமாகவே நம்ம சேமிக்கணும், முதலீடு செய்யணும், அதை ஆரம்பிக்கணும் அப்படின்னு பார்த்து எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு அன்சர்டன் சிச்சுவேஷன், டெக்னாலஜி அட்வான்ஸ்மெண்ட்டில் என்ன ஆகுதுன்னா தொடர்ந்து நாம் படித்து இருக்க வேண்டியதாக இருக்குது. இப்போ என்னுடைய வயதுக்கு நான் வந்து 3 ஆண்டு காலத்திற்கு ஒரு முறை வந்து நான் ஒரு பரீட்சை எழுதிக்கிட்டு இருக்கேன். சாஃப்ட்வேரில் பார்த்தீங்கன்னா 6 கல்லேருந்து என்னென்னவோ புதுசு புதுசாக சாஃப்ட்வேர் வருது, அதெல்லாம் அவங்க படிக்க வேண்டியது இருக்குது. பேர்ன் அவுட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்குது, அண்ட் ஹையர் அண்ட் ஃபயர் ஜாஸ்தி ஆகிடுச்சு. நான் ஒரு வேலைக்கு சேர்ந்த பொழுது 22 வயசில் வந்து என்னுடைய சீனியர் சொன்னார், நீ நேர்மையாக இருக்க வரைக்கும் இந்த கம்பெனியில் தான் நீ ரிட்டையர் ஆவேன்னு. இன்றைக்கி அந்த மாதிரி எந்த கம்பெனிலையும் சொல்ல முடியாது, அந்த கம்பெனியே இருக்குமான்னு சொல்ல முடியாது 40 ஆண்டு காலத்திற்கு. அதனால் இந்த அன்சர்டன் பீரியடில் நம்ம சம்பாதிக்கும் பொழுது இது சாஸ்வதமானது அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்காமல் அதில் ஒரு கணிசமான பகுதியை சேமித்து ஒரு முதலீடு செய்து ஒரு ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒர்க் பண்ணலன்னா வி ஆர் இன் கிரேவ் டேஞ்சர்னு நான் சொல்கிறேன். ஸோ சார், ரிஸ்க் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து சொல்கிறீங்க, ஆனால் வந்து ஆஸ் அன் யங்ஸ்டராக எப்படி இருக்குன்னா அந்த முதலீடு அப்படின்ற வார்த்தையை பார்க்கும்போதே அது வந்து ஒரு பெரிய மனுஷங்க வார்த்தை மாதிரி தான் வந்து எங்களுக்கு எல்லாருக்குமே வந்து ஃபீல் ஆகுது. டக்குன்னா இவ்வளோ நாளாக வந்து நம்ம எக்ஸ்பென்சஸ் பற்றிலாம் வந்து நம்ம பேசியிருக்க மாட்டோம் ஃபேமிலியோட, ஆனால் டக்குன்னு வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் முதலீடு அப்படின்ற வார்த்தைகள்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருசாக வந்து எங்களுக்கு தெரியுது. ஸோ இப்போ என்னென்னா, லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறவங்க இல்லை மாத சம்பளத்தில் வேலை செய்கிறவங்க இவங்க மட்டும்தான் வந்து இந்த முதலீடு அப்படின்ற விஷயத்தை பற்றிலாம் யோசிக்கணுமா, இல்லைனா சராசரி மக்கள் எல்லாருமே வந்து இந்த முதலீடு பற்றி வந்து அந்த தாட்டை வந்து இன்ஃப்ளிக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களா?
இப்போ ரிஸ்க்குன்னு பற்றி அவங்க கேள்வி கேட்டாங்க. ரிஸ்க்காக இருக்குது, பயமாக இருக்குதுன்னு. ரெண்டு கேள்விகள் இதில். ஒன்று வந்து இது வந்து எல்லாரும் பணக்காரர்களுக்கு மட்டுமா? அப்படி கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் பணக்காரர்களுக்கு இதை பற்றி கவலையே இல்லை. இது ரொம்ப அத்தியாவசியமான இந்த சேமிப்பு முதலீடுங்கிறதே வந்து கீழ் நடுத்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள், பிலோ பாவர்ட்டி லைனில் இருக்கவங்களை பற்றி நம்ம பேச முடியாது. அவர்களுக்கு வந்து இருக்கக்கூடிய சிக்கல் வேறு, அதை அரசாங்கம் பார்த்து கொள்கிறது. வெல்ஃபேர் சொசைட்டியாக நம்ம இருக்கிறதுனால நான் பேசக்கூடியதெல்லாம் கீழ் நடுத்தட்டு மக்கள், நடுத்தட்டு மக்கள் இவங்களுக்கு தான் இது வந்து ரொம்ப அத்தியாவசியமான தேவை. ஆனால் இதை மிகப்பெரிய அளவில் இக்னோர் பண்ணுறதும் இதில் நிறைய பேர் இவங்க தான். அன்றாடம் அவங்களுக்கு இருக்கக்கூடிய மற்ற ப்ரெஷர்ஸில் இதை மறந்துடுறாங்க. அதை தாண்டி நாம் இதற்கான முயற்சிகளை எடுக்கணும். இப்போ ரிஸ்க்கு அப்படின்னு கேட்டிங்க, எல்லாமே ரிஸ்க்கு அப்படின்னு, எல்லாமே ரிஸ்க்கு தான். ரிஸ்க்கு அவாய்ட் பண்ணவே முடியாது. கோயிங் ஃபார்வர்ட் இன்னும் வருங்காலத்தில் ரிஸ்க்குங்கிறத முழுமையாக புறக்கணிக்கவே முடியாது, தவிர்க்க முடியாத ஒரு அங்கம். ரிஸ்க் எடுக்காமல் இருக்கிறது தான் ரிஸ்க்கு. ஆனால் அந்த ரிஸ்க்கை கால்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்கணும். அது வந்து முன்னேறிய சமூகங்கள் பார்த்தோம்னா, முன்னேறிய சமூகங்கள்னு சொல்லும்பொழுது உடனே நம்ம வெஸ்டர்ன் சொசைட்டியை நினைக்கிறோம், அப்படி கிடையாது. இந்தியாவுக்குள்ளேயே பல முன்னேறிய சமூகங்கள், முன்னேறிய சமூகங்கள் நான் சொல்லும் பொழுது வந்து ஒரு ஜாதிய ரீதியாக இல்லை, பண ரீதியாக பார்க்கும் பொழுது ஒரு ஒரு வெல்த் கிரியேஷன் பண்ணவங்க, அவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க இதை வந்து ஒரு பணத்தை எப்படி நல்லா கையாளுறதுங்கிற கற்றுருக்காங்க. அவங்க வந்து ஒரு 10வது ஃபெயிலாக கூட இருக்கலாம், ஆனால் அவங்க வந்து பணத்தை எப்படி கையாளுறதுங்கிறத வந்து ஒரு லாவகமாக கற்றுக்கிட்டு இருக்காங்க. அதன் மூலமாகத்தான் அந்த வெல்த் கிரியேஷனுங்கிறது நடந்திருக்கு. ஸோ ரிஸ்க் எடுக்கணும், கால்குலேட்டட் ரிஸ்க்காக எடுக்கணும். முட்டாள்தனமான ரிஸ்க்காக நம்ம எடுக்கக்கூடாது, கண்மூடித்தனமான ரிஸ்க் எடுக்கக்கூடாது. ஒருத்தர் வந்து ஒரு பொருளை, குமார் சார் பணம் போட்டிருக்காரு வாங்கலாம்னு ஒரு ஆஃபீஸில் பேசுவாங்க, அவர் போய் வீட்டில் சொல்லுவார் குமார் சார் போட்டிருக்காருன்னு, அவங்க போய் யார்ட்டையோ சொல்லுவாங்க. கடைசியில் ஒரு வேலைக்காரமாக வீட்டில் பத்து பாத்திரம் தைக்கிறோமா கேட்கும், குமார் சார் யாருன்னு கேட்கும், யாருக்குமே தெரியாது. ஓகே, அவர் போட்டிருக்கார், அவர் போட்டிருக்கார், அவர் போட்டிருக்கார். நம்ம ஏதாவது ஒரு பணம் போடுறதுக்குனால நீ போட்டிருக்கியா அப்படின்னு கேட்போம். ஏன்னா நான் மட்டும் விழுகக்கூடாது, விழுந்தால் அவனும் விழுகணும், எல்லோரும் ஒன்றா விழுந்தால் யாரும் சிரிக்க மாட்டோம். நான் மட்டும் விழுந்து அவன் பார்த்து என்னை பார்த்து சிரிப்பான் அப்படிங்கிற, வீட்டில் கரண்ட் போனால் நம்ம விட ஈபிக்கு ஃபோன் பண்ண மாட்டோம், பக்கத்து வீட்டில் கரண்ட் இருக்கா இல்லையா பார்ப்போம், அந்த மாதிரி. இது ஒரு பெற்றோர்கள் அவங்களுடைய குழந்தைகளுக்கு எப்படி சைக்கிள் ஓட்ட சொல்லிக் கொடுக்குறாங்களோ, ஃபுட்பால் கிரிக்கெட் விளையாட சொல்லிக் கொடுக்குறாங்களோ, அதே மாதிரி சேவ் பண்ணவும் சொல்லிக் கொடுக்கணும். எப்படி டாய்ஸ்லாம் வாங்கி கொடுக்குறாங்களோ அதோட சேர்த்து ஒரு உண்டியலும் வாங்கி கொடுக்கணும். அப்போ தான் அந்த குழந்தை எந்த அளவுக்கு அதில் காசு சேர்க்கணும், அந்த காசை எப்படி பாதுகாக்கணும், அதை எப்படி பார்த்து செலவு பண்ணும் அப்படிங்கிறது அந்த குழந்தைக்கு தானாகவே புரியும். இப்படி இருந்தால் தான் ஃப்யூச்சரில் சேவிங்ஸ் பற்றியும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றியும் சரி, அந்த குழந்தைகளுக்கு ஒரு பெரிய புரிதல் இருக்கும். சார், இப்போ நீங்கள் சொல்லியிருந்தீங்க எல்லா ஏஜ் பீப்புளுமே வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இன்வெஸ்ட்மென்ட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நிறைய பேருக்கு நிறைய டவுட்ஸ் இருக்கும் சார். சோ இப்போ ஒருத்தங்க முதலீடு பண்ண போறாங்க அப்படினா அதுக்கு முன்னாடி அவங்க கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அது சொல்லுங்க சார். சரி, மூன்று முக்கியமான விஷயங்கள். ஒன்று வந்து அவங்களுக்கு முதலீட்டுக்குள்ள இறங்கிறதுக்கு முன்னால தேவையான அளவு காப்பீடு இருக்காங்கறத பார்க்கணும். ஏன்னா அதுதான் ரொம்ப முக்கியம். நான் இருக்கும் பொழுது எனக்கு உடல் நலம் இல்லாத பொழுது எனக்கு தேவை மருத்துவ காப்பீடு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்காங்கிறத பார்க்கணும். ரெண்டாவது, நான் ஒருவேளை இல்லைன்னா என் குடும்பத்தை பார்த்து கொள்வதற்கு டேர்ம் இன்சூரன்ஸ் வேணும். இந்த ரெண்டு காப்பீடும் இருக்காங்கிறது பார்க்கணும். இதுதான் முதல்ல. இதை வந்து செலவாக நினைக்கிறாங்க நிறைய பேர், எடுக்கிறது இல்லை. இந்தியாங்கிறது ஒரு அண்டர் இன்சூர்ட் கண்ட்ரியாக இருக்குது, அப்படி இருக்கக்கூடாது. காப்பீடு ரொம்ப முக்கியம். இதற்கு அடுத்தது தான் முதலீட்டுக்குள்ளே நம்ம நுழையணும். அப்படி பார்க்கும் பொழுது, முதலீடுங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது நம்மளால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், எந்த மாதிரி ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படிங்கிறத ஒன்று பார்க்கணும். ரிஸ்க் அதிகம் எடுக்க முடியாதவர்கள் பங்குச்சந்தை பக்கம் தலை வைத்து கூட படுக்கக்கூடாது. பாதுகாப்பான முதலீடுகளுக்கு நம்மளை தயார்படுத்தி கொள்ள வேண்டும், அதனுடைய வருமானம் குறைவாக இருந்தாலும். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா வந்து இதில் வந்து கீழ் நடுத்தட்டு மக்களுக்கு வருமான வரி பிரச்சனை இருக்காது, ஆனால் நடுத்தட்டு மக்கள் சில பேருக்கு வருமான வரி இருக்கும். அப்போ ரிட்டர்ன் பார்க்கும் பொழுது இதனுடைய ரிட்டர்ன் நமக்கு வந்து போஸ்ட் டேக்ஸ் ரிட்டர்ன் என்னங்கிறது பார்க்கணும். சில முதலீடுகள் நமக்கு வந்து 8% 9% கொடுக்கும், ஆனால் அதுக்கு வருமான வரி இருக்கும். அது கழித்து பார்க்கும் பொழுது 6% தான் வரும். சில முதலீடுகள் 6.5% தான் இருக்கும். இப்போ பப்ளிக் ப்ராவிடன்ட் ஃபண்டுன்னு இருக்குது, பிபிஎஃப்னு, அஞ்சலக சேமிப்பு திட்டம், அதுக்கு 7% கிட்ட தான் வட்டி, ஆனால் அதுக்கு வந்து வருமான வரியே கிடையாது. அப்போ ரெண்டில் எது பெட்டர், இந்த 8% பெட்டரா 7% பெட்டரானா? 7% பெட்டர் அவங்களுக்கு. ஸோ வருமான வரி நீக்கிய வருமானத்தை அவங்க வந்து பார்க்க வேண்டிய சூழலில் இருக்காங்க. இதை நம்ம பார்க்கணும். பிரித்து முதலீடு செய்யணுங்கிறத பற்றி நான் முதலே சொன்னேன். ஏதாவது ஒரு அசட் கிளாஸில் போட்டோம்னா அது ஏறுனா நல்லது, இறங்குனுச்சுன்னா என்ன ஆகுது? 2012-15 வரைக்கும் தங்கம் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்தது. அதே மாதிரி 2009 இப்போ வரைக்கும் ரியல் எஸ்டேட் மிகப்பெரிய வீழ்ச்சியை சந்தித்திருக்கு. ஸோ அதிலெல்லாம் போட்டிருந்தோன்னா ப்ராப்ளம் ஆயிருக்கும். 2018 இப்போ வரைக்கும் தங்கம் நல்ல ஏற்றத்தை கண்டிருக்கு. ஸோ ரெண்டுலேயும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா ஒன்று ஏறும் பொழுது அதில் உள்ள பலன் அனுபவிக்கலாம், இறங்கி இருக்கிறதுல அந்த பலன் எடுத்து நம்ம முதலீடு செய்யலாம். ஸோ இது ஒரு சைக்கிள், சுழல். ஓகே, ஸோ பிரித்து முதலீடு செய்யணும். இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய விஷயங்கள். அண்ட் சார், குளோபலி இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் அப்படின்னு வர்றப்போ நிறைய பேருக்கு வந்து நிறைய இழப்புகள் ஏற்பட்டுச்சு, பொருளாதார ரீதியாக நிறைய வீழ்ச்சியை நம்ம பார்த்தோம். இப்போ அடுத்து கொரோனா 3rd wave 4th wave சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ திரும்ப இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா முதலீடு செஞ்சு நம்ம தப்பிச்சுக்க முடியுமா சார்? பேரிடர் காலத்தில் நமக்கு, நான் முன்னாலே சொன்ன, நமக்கு சொல்லியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா வந்து
ஒரு எமர்ஜென்சி கேஷ் எமர்ஜென்சி ஃபண்டுங்கிறத ஒவ்வொரு குடும்பமும் சேர்த்து வச்சுக்கணுங்கிறத நமக்கு வந்து தெளிவுபடுத்தியிருக்கு. அதனால் இப்போ ஓரளவுக்கு வந்து நிறைய பேர் வந்து தயாராக இருக்காங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அடுத்து ஒரு வேவ் 3 மாதமோ 6 மாதமோ வந்தால் நம்மளை எப்படி தற்காத்து கொள்வது, அதற்கான கேஷ் ஃப்ளோ என்ன அப்படிங்கிறதுல வந்து அவங்க தயாராக இருக்காங்க. அரசாங்கம் ஓரளவுக்கு தான் உதவி செய்யும், அதற்கு மேல் நம்ம சொந்த காலில் நம்ம நிற்கணுங்கிறத புரிந்து கொண்டிருக்கிறார்கள். இரண்டாவதாக, இந்த காலகட்டத்தையும் வந்து ப்ரொடக்டிவாக பயன்படுத்திக்க முடியுங்கிறத நிறைய பேர் கற்றுக்கிட்டு இருக்காங்க. இப்போ வீட்டில் இருந்தால் சாப்பிட்டு தூங்கணும் அப்படிங்கிறது மாறி இந்த கோவிட் காலகட்டம் நமக்கு கற்றுக் கொடுத்த ஒரு முக்கியமான விஷயங்கள் 2 விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒன்று ஒர்க் ஃப்ரம் ஹோம் கேன் பி மோர் ப்ரொடக்டிவ். வீட்டிலிருந்து வேலை பார்ப்பதே வந்து அதிக உற்பத்தியை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்குங்கிறத பல துறைகளில் நம்ம பார்த்துருக்க முடிகிறது. இரண்டாவது விஷயம் என்னென்னா, குடும்பத் தலைவிகளிலிருந்து இளம் மாணவர்களிலிருந்து பல பேருக்கு வந்து இந்த கோவிட் காலகட்டத்தில் ஒரு பேரிடர் காலகட்டத்தில் கூட இதை பயனுள்ள வகையில் பயன்படுத்தலாம், இதன் மூலமாக பொருளாதார ரீதியாக நம்மை வளப்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறத டெக்னாலஜி மூலமாக அவர்கள் செய்ய முடியுங்கிறத கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த 1.5 ஆண்டு காலத்தில் எத்தனை குக்கிங் ஷோஸ் வந்து லட்சக்கணக்கான வியூவர்ஸை வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறது யூடியூப்பில் பார்க்க முடிகிறது. ஒரு குடும்பத் தலைவிகள், நம்ம சாதாரண குடும்பத் தலைவி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வந்து ஒரு பெருமையாக என்னோடய யூடியூப் சேனல் இது அப்படின்னு சொல்கிறாங்க. இன்றைக்கி அதன் மூலமாக அவருக்கு ஒரு வருமானம் வருகிறது. சேலை விற்கிறவங்க சாரி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் விளம்பரப்படுத்துவதன் மூலமாக சேலை வியாபாரம் பண்ண முடியும் வீட்டில் இருந்துக்கிட்டு. இதற்கு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சரோ இடமோ வாடகை கொடுத்து அதற்கான லைட் இதெல்லாம் தேவையில்லை. அது ஒரு 4 படங்கள் எடுத்து போட்டு ஒரு சின்ன வீடியோ எடுத்து போட்டு அதை பண்ணக்கூடிய ஒரு விஷயங்கிறது இன்றைக்கி வந்தாச்சு. அதே மாதிரி பல சோஷியல் மீடியா மூலமாக, அந்த சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலமாக பண்ண முடியுங்கிறத இன்றைக்கி வந்து நிரூபிச்சிருக்கிறது. இப்போ ஆன்லைன் கிளாஸஸ், ஆன்லைன் வெபினார்ஸ், பெய்ட் வெபினார்ஸ் அதெல்லாம் இப்போ ஆன்லைன் மூலமாக வர ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இதை வந்து நல்லா நம்ம ஊரில் வந்து இதை நல்லா பயன்படுத்தி இருக்க ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இதனுடைய வீச்சுங்கிறது மிகப்பெரிய அளவில் வந்து இருக்கிறத என்னால் பார்க்க முடிகிறது. அண்ட் சார், இன்னொரு டவுட் எல்லாருக்குமே இருக்குது. என்னன்னா வந்து இது வரைக்கும் நாங்கள் எந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸும் பண்ணதில்லை, இனிமேல் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறோம் அப்படின்னா எப்படி பண்ணலாம், எதிலெல்லாம் பண்ணலாம்? நான் சொன்னது மாதிரி முன்னால், அதாவது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்மளுடைய ரிஸ்க் அசஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறது, என்னால் எவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியும், என்னுடைய மைண்ட் செட் என்ன, நம்ம வளர்ந்த சூழலை பொறுத்து தான் அது அமையுது. ஓகே, இப்போ எனக்கெல்லாம் வந்து ஒரு சின்ன வயதுலேருந்து ஒரு 10-12 வயதுலேருந்து பங்கு சந்தைன்னா தெரியும். ஸோ நான் அது அடிப்படையில் வச்சு நீங்கள் எல்லா பணத்தையும் பங்கு சந்தையில் போடுங்கன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வந்து வைப்பு நிதியில் 1 ரூபா கூட கிடையாது. என்னுடைய பணம், நான் இதுக்கு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் போட்டதே கிடையாது. ஆனால் என்னுடைய பணம் முழுவதும் பங்கு சந்தையில் இருக்குது, அதை வச்சு உங்களுக்கு நான் சொல்ல முடியாது. உங்களுடைய ரிஸ்க் அப்பிடைட் வேறு மாதிரி இருக்கும். ஸோ அவங்கவுங்க வளர்ந்த சூழலுக்கு தகுந்த மாதிரி ரிஸ்க் அப்பிடைட்டை முதல்ல டிசைட் பண்ணணும். அதுக்கு நாங்கள் 100-ஏஜ் ரூல்னு ஒரு ஜென்ரலாக சொல்லுவோம். 100 நம்ம வயசை கழிச்சோம்னா மிச்சம் எவ்வளோ இருக்கோ அந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கலாம். இப்போ நீங்கள் 40-30 வயதுன்னா நீங்கள் 70% சேமிப்பு ரிஸ்க்கான முதலீடுகளில் போடலாம், 30% வந்து பாதுகாப்பான முதலீடில் போடலாம். உங்கள் வயது அதிகரித்து 40 ஆகும் பொழுது அது அப்படி பாதுகாப்பான முதலீடு 40, ரிஸ்க் 60, அப்படி 60 ஆகும் பொழுது பாதுகாப்பான முதலீடு வந்து 60, ரிஸ்க் 40, இப்படி அதிகரிச்சுக்கிட்டே போகுது. இது வந்து அசட் அலோகேஷன் சொல்கிறது. இந்த அசட்டுக்குள்ளே இப்போ இது ரிஸ்க், இது ரிஸ்க் இல்லைன்னு ரெண்டாக பிரிச்சிடுறோம். இந்த ரிஸ்க் இல்லைங்கிறது வந்து ட்ரெடிஷ்னலாக ரிஸ்க் இல்லைன்னு நம்ம நம்புறது, அதுலேயும் ரிஸ்க் இருக்குது. தங்கம், ரியல் எஸ்டேட் இதில் போடுறது, இது வந்து ஒரு பங்குச்சந்தை, மியூச்சுவல் ஃபண்டு அந்த மாதிரி இதில் போடுறது. ஸோ இதுலேயும் வந்து பிரித்து முதலீடு செய்யணுங்கிறது நம்ம சொல்கிறோம் இருக்கும். இது ரெண்டாவது. இது எல்லாத்தையும் கூட 3வது மிக முக்கியமானது என்னென்னா, இதற்குன்னு செபியினுடைய அனுமதி பெற்ற, பயிற்சி பெற்ற முதலீட்டு ஆலோசகர்கள் இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு முதலீட்டு ஆலோசகர் அணுகி அவர்களுடைய ஒரு ஆலோசனையை பெற்று முதலீடு செய்கிறது பெட்டர். ஏன்னா அவங்க நமக்கு மைண்ட் செட்டில் என்ன மென்டல் பிளாக் இருக்குது, நம்மளுடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் என்ன, டைம்லைன் என்ன, எனக்கு 5 ஆண்டுகளில் இவ்வளோ பணம் வேணும், 10 ஆண்டுகளில் இதற்கு பணம் வேணும் படிக்கிறதுக்கு, இப்போ பிள்ளை படிக்கிறதுக்கு, 15 ஆண்டுகளில் கல்யாணத்துக்கு பணம் வேணும்னு சொல்லும் பொழுது அதற்கு தகுந்த மாதிரியான சேமிப்பு திட்டங்கள் என்ன அப்படிங்கிறத நமக்கு அவங்க ஆலோசனை சொல்லுவாங்க. முழு நேர வேலையில் இருக்கவங்களுக்கு அதெல்லாம் நம்ம பார்க்கணும். ஓகே சார், ஆக்சுவலாக நீங்கள் வந்து சொல்லும் போதே வந்து இந்த பங்குச்சந்தையிலலாம் வந்து ஒரு சில ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருந்தாலுமே நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ணலாம், நம்மளுடைய ரிஸ்க்கை ஏற்ற மாதிரி தான் நம்ம வந்து அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ்லாம் பண்ணோன்னு சொல்லியிருந்தீங்க. என்ன டவுட்னா வந்து இதுக்கு முன்னாடி நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம், இந்த சிட் ஃபண்ட்ஸு, அதுக்கப்புறம் வந்து இந்த ஃபினான்ஸ் கம்பெனிஸ் இதிலலாம் வந்து இன்வெஸ்ட் பண்ணி வந்து நிறைய பேர் வந்து காசை இழந்திருக்காங்க அப்படின்ற செய்திகள் தான் நாங்கள் நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இதனாலேயே ஒரு பயம் ஏற்படுது சார் எல்லாருக்குமே. நிச்சயமாக அதுதான் நான் சொல்லேன், அதாவது பங்குச்சந்தையிலும் பணத்தை இழந்தவர்கள் மிக அதிகம், சிட் ஃபண்டில் இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க, பேங்க்கில் ஃபிக்ஸட் டெபாசிட் போட்டு போகிற லெவலுக்கு ஆகி அப்புறம் அதை இன்னொரு பேங்க்கோட மெர்ஜ் பண்ணி தப்பிச்ச கதைகள் நிறைய உண்டு ரீசெண்டில். கோயிங் ஃபார்வர்டு அது நடக்குமானு தெரியாது. ஸோ ரிஸ்க்குங்கிறது எல்லாத்துலேயும் இருக்குங்கிறது நான் சொல்லிட்டேன். வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கிறதுக்கு 2 மெத்தட் இருக்குது சார், ஃபிலசாஃபிக்கலாக பேசுகிறேன்னு நினைக்காதீங்க.
இப்போ எனக்கு எனக்கு ரெண்டு பேர் இருக்காங்க, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் அல்லது என் பசங்கன்னே வச்சுங்க. ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருக்காங்க. ஒருத்தர் நிறைய சம்பாதிக்கிறவர் சந்தோஷமாக இருக்கார், ஒருத்தர் கொஞ்சமாக சம்பாதிக்கிறார் அவரும் சந்தோஷமாக இருக்கார். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய தேவைகளை குறைத்து கொள்வதன் மூலமாக, ஒரு எளிமையான என்னுடைய தேவைகள் மூலமாக கூட நான் சந்தோஷமாக இருக்க முடியும். ஆனால் என்னுடைய தேவைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, என்னுடைய ஆசைகள் அதிகமாக இருக்கும் பொழுது, அதற்கு தக்க நான் சம்பாதிக்கணும், சேமிக்கணும், முதலீடு செய்யணும். எனக்கு தேவைகள் ஆசைகள் இவ்வளவு, ஆனால் என்னுடைய சம்பாத்தியம் இவ்வளவு, சேமிப்பு இவ்வளவுதான்னா, தென் யூ கெட் டெஸ்பரேட், யூ கெட் டிசப்பாயின்ட் அது மாதிரி ஆகுது. அப்போ அந்த வருமானம் வேணும்னா அதற்கு தகுந்த ரிஸ்க் எடுக்கணும், அதற்கு தகுந்த முதலீடை நம்ம போட வேண்டி வரணும். அதனால தான் யார் பணக்காரர் அப்படின்னா, ஆங்கிலத்தில் சொல்லுவேன், ரிச்னஸ் இஸ் அ ரிலேட்டிவ் கான்செப்ட். ரிச்னஸ் இஸ் அ ரிலேட்டிவ் கான்செப்ட். ஏன்னா யார் பணக்காரன் அப்படிங்கிற கேள்வி வரும்பொழுது, என்னுடைய தேவைக்கு மேலே ஒரு ரூபா நான் வச்சுருந்தேன்னா நான் பணக்காரன். என்னுடைய தேவையை 100 ரூபா தானே, 100 ரூபா வச்சுருந்தேன் நான் பணக்காரன். என்னுடைய தேவை 1 கோடி ரூபாய் என்கிட்ட இருக்கிறது வந்து 75 லட்சம்னா நான் 7 தான். ஸோ இது வந்து நீங்கள் வந்து என்னுடைய ரெண்டு விதமாகவும் நம்ம பார்க்கலாம். இப்போ எனக்கு வந்து இந்த மாதிரியான ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான தேவைகள் இருக்குது, அதை நான் மீட் அவுட் பண்ணணும், அதுக்கு எனக்கு பணம் பத்தலை அப்படின்னா நான் அதற்கான ரிஸ்க் எடுத்து தான் ஆகணும். இல்லை, நான் இந்த ரிஸ்க் தான் எடுக்க முடியும்னா அதற்கு தக்க என்னுடைய வாழ்க்கை முறையை நான் மாற்றிக்கொள்ளணும். ஓகே சார். ஸோ நிறைய விஷயங்கள் நீங்கள் சொல்லிட்டு இருக்கும்போது, இப்போ இருக்கிற கரண்ட் சூழ்நிலையில் வந்து நிறைய பேர் என்ன யோசிக்கிறாங்கன்னா, வந்து நிறைய பணம் சம்பாதிக்கணும், நிறைய ஒரு ரிச்சான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுன்றதை விட கடனில் போயிடக்கூடாது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஒரு சம்பாத்தியம், அதுக்கேற்ற மாதிரியான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ், சேவிங்ஸ் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? நிச்சயமாக அது தவறில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு எளிமையான சமூகம் இருக்கும் பொழுது அந்த சமுதாயமே ஒரு அமைதியான ஒரு இடமா இருக்கும். இப்போ எனக்கு ஒரு வீடு போகிறோம் தங்குறதுக்குன்னு நினைக்கிறது எப்படி? அப்போ நான் எனக்கு சேமிப்பு கஷ்டப்பட்டு ரெண்டாவது வீடு வாங்கும் பொழுது, அந்த இரண்டாவது வீடு வாங்க முடியாதவருடைய உரிமையில் நான் தலையிடுகிறேன். நான் வாங்குறதுனால அந்த வீட்டினுடைய விலை அதிகரிக்கிறது. அப்போ அந்த இன்னொருத்தர் தேவைப்படுறவருக்கு அது அன்அஃபோர்டபுள் ஆகுது. ஸோ சமுதாய ரீதியாகவும் பார்த்தீங்கன்னா இதை தான். இப்போ இந்த பிளாக் ஃப்ரைடே வந்துச்சு பார்த்தீங்களா, இப்போ கனடா மாதிரி நாடுகளில் பை நத்திங் டேன்னு அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. எதையும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு ஆன்டி கன்சியூமரிசம், ஏன்னா ஃப்ரீகனிசம்னு சொல்லி சில கான்செப்ட்ஸ்லாம் இருக்குன்னு யங்ஸ்டர்ஸ்ட்டு அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறீங்க. யங்ஸ்டர்ஸ் ரொம்ப செலவு பண்ணணும்னு நினைக்கிறாங்கன்னு இப்படி ஒரு செட் ஆஃப் யங்ஸ்டர்ஸ் இருக்காங்க. ஃப்ரீகனிசம்னு ஒரு கான்செப்டை ஃபாலோ பண்ணுறாங்க, பை நத்திங் டேன்னு ஒன்று ஃபாலோ பண்ணுறாங்க. ஸோ ஒரு ஆன்டி கன்சியூமரிசம்னு சொல்லிட்டு அது மாதிரிலாம் நிறைய, அதுவும் நல்லது, நிறைய விஷயங்கள் நடக்குது. நம்ம அதிலிருந்து பாடங்களை கற்றுக்கலாம். ஓகே சார். ஸோ வந்து இப்போ நிறைய டெக்னாலஜிக்கலாக வந்து நிறைய அட்வான்ஸ்மெண்ட்ஸ் எல்லாம் நம்ம வந்து பார்த்துட்டு இருக்கோம். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி முன்னாடிலாம் வந்து வேற மாதிரியான இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் தான் இருந்தது. எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சது என்னன்னா வந்து இந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸு, சிட் ஃபண்ட்ஸு, பாண்ட்ஸ் இருக்குது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தெரிஞ்சது. ஆனால் இப்போ வந்து டெக்னாலஜி வளர வளர வந்து இந்த பிட்காயின்ஸ், கிரிப்டோ கரன்சின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து போயிட்டே இருக்கு இன்வெஸ்ட்மெண்ட் லெவல்ஸ்லாம். ஸோ இது வந்து ஒரு லேமனுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா என்ன சார் சொல்வீங்க? சி, தொழில்நுட்பம் மாறுவதை வச்சு முதலீடு செய்யக்கூடிய விஷயங்கள் மாறுது. ஓகே, ஆனால் நாம் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நாம் செய்யக்கூடிய முதலீடு அது உத்தரவாதமான வருமானத்தை தருமானா, இன்றைக்கி எதுவும் அப்படி கிடையாது. 99% வந்து அப்படி கிடையாது. அது விலை கூடுமான்னா அதுவும் 99% அதுக்கான உத்தரவாதம் கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் இருக்குது, அதில் யாரும் ஃப்ராடு பண்ணி ஏமாற்றி நம்மகிட்டேருந்து பணத்தை எடுத்துகிட்டு போக முடியாதுங்கிறதுக்கு ரெகுலேஷன் இருக்குது. அது வந்து பரஸ்பர நிதி திட்டங்களாக இருக்கட்டும், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கட்டும், ஃபிக்ஸட் டெபாசிட்டாக இருக்கட்டும், ஆர்பிஐ இருக்குது, ஒவ்வொன்றுக்கும் ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. இன்சூரன்ஸாக இருக்கட்டும், காப்பீட்டுக்கு வந்து ஐஆர்டிஏன்னு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க, பென்ஷன் ஃபண்ட்ஸுக்கு பிஎஃப்ஆர்டிஏன்னு ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 4 ரெகுலேட்டர் இருக்காங்க. ஒவ்வொரு ப்ராடக்ட்டுக்கும் ஒரு ரெகுலேட்டர் இருக்காங்க. அந்த மாதிரி ரெகுலேட்டர் இருக்காங்களா, ரெகுலேஷன்ஸ் இருக்கான்னு பார்க்கணும். இன்றைக்கி இந்த நீங்கள் சொல்லக்கூடிய புது தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி வரக்கூடிய இந்த கிரிப்டோ கரன்சி, இதற்கான ரெகுலேஷன்ஸ் இன்னும் இல்லை. இப்போ தான் சமீபத்தில் ஒரு நாட்களுக்கு முன்பு பாராளுமன்றத்தில் அதை வந்து சமர்ப்பித்திருக்கிறார்கள், அந்த பில்லு பாஸ் ஆகி வரணும். அது வரைக்கும் ரெகுலேஷனே கிடையாது. ஒரு ரெகுலேஷனே இல்லாத ஒரு ப்ராடக்டில் நம்ம வந்து அதை முதலீடு செய்யும் பொழுது பல சிக்கல்கள் வரும். ஒன்று, ஒரு நாள் அரசாங்கம் அதை இல்லீகல், சட்டத்துக்கு புறம்பானதுன்னு சொல்லலாம். ரெண்டாவது, அதுக்கு ஜிஎஸ்டி இருக்கா இல்லையாங்கிற ஒரு கேள்வி வருது. அது கமாடிட்டியா கரன்சியா? கமாடிட்டியாக இருந்தால் ஜிஎஸ்டி வரும், கரன்சியாக இருந்தால் ஜிஎஸ்டி வராது, பட் வேறு சார்ஜஸ் வரும். அதுக்கப்புறம் அதில் வரக்கூடிய வருமானத்திற்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினா, ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயினா, எந்த மாதிரியான இன்கம் டேக்ஸ் வரும்? இப்படி பல சிக்கல்கள் இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு முதலீடுகளை அதை தவிர்க்கிறது நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். நம்ம எந்த ஈமுக்கோழி மாதிரி தான், எந்த முதலீடு செய்யும் போதற்கு முன்பு அது வந்து அது முறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா, அதற்கான நெறிமுறைப்படுத்தப்பட்டிருக்கா, அதற்கான சட்டத்திட்டங்கள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு அப்புறம்தான் அதில் நம்ம தலையிட இறங்கணுமே தவிர, அதிக வருமானம் கொடுக்குது, பக்கத்து வீட்டுக்காரர் சொன்னார், எதிர்த்து வீட்டுக்காரர் சொன்னார், அவரும் பணம் போட்டிருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையில் மட்டும் அந்த மாதிரி முதலீடுகளை நம்ம செய்யக்கூடாதுன்னு நான் நம்புகிறேன். ஓகே சார்.
அண்ட் பூஜிதா, இந்த கொரோனா வந்து நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்திருக்கு. இன்ஃபேக்ட் வந்து நிறைய நல்விளைவுகளையும் வந்து கொண்டு வந்திருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா லாஸ்ட் 1 இயராக வந்து இந்த பங்குச்சந்தையில் முதலீடு செய்பவர்களோட எண்ணிக்கை 2 மடங்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பங்குச்சந்தையில் வந்து சொல்லியிருக்காங்க. அதில் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது, நடப்பு நிதியாண்டில் இந்த ஏப்ரல் மந்த்லேருந்து ஜூன் வரைக்கும் வந்து ஃபஸ்ட்டு காலாண்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீரியடில் வந்து சுமார் 45 லட்சம் பேர் வந்து இந்த டிமேட் கணக்கை வந்து தொடங்கியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி லாஸ்ட் இயர், லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் சேம் பீரியடில் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் வந்து இந்த டிமேட் கணக்கை வந்து தொடங்கி இருக்காங்க. சோ இப்படி பாக்கும்போது பங்குச்சந்தையை நோக்கி மக்களுடைய வருகை வந்து 2 மடங்கு வந்து அதிகமா இருக்கு. இது உண்மையிலேயே வந்து கொரோனா ஏற்படுத்தி இருக்க ஒரு நல் விளைவு அப்படினே வந்து சொல்லலாம். சோ கமிங் பேக் டு இன்வெஸ்ட்மென்ட், முதலீடு அப்படினு பாக்குறப்போ அப்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒரு மவுசு குறையாத ஒரு விஷயம் அப்படினா அது வந்து தங்கம் அப்படினு சொல்லலாம் சார். நிறைய பேர் வந்து தங்கத்துல வந்து எந்த ரிஸ்க் இருந்தாலும் பரவாயில்லைன்னு தைரியமா போய் முதலீடு செய்வாங்க. சோ அந்த தங்கத்துக்கான முதலீடு இது எப்படி பாக்குறீங்க சார்? சரி, தங்கத்தில் வந்து ரிஸ்க் இல்லைன்னு நினச்சி தான் முதலீடு செய்கிறாங்க, இது ஒரு பக்கம். இரண்டாவது, தங்கம் ஒரு நல்ல முதலீடா அப்படின்னு பார்த்தோம்னா, நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஒரு 400 ஆண்டுகள் வந்து தங்கத்தினுடைய விலையேற்றத்தை பற்றி ஆய்வு செய்து ஒரு அறிக்கை வெளியிட்டப்படுது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, 400 ஆண்டுகளுக்கு முன்பு 1 கிராம் தங்கத்தை வச்சு என்ன வாங்க முடியுமோ இன்றைக்கும் அதை வாங்க முடியும் அப்படின்னா அதனுடைய பர்ச்சேசிங் பவர் அது ரீட்டைன் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். இது வந்து பாசிட்டிவ் சைடு. 400 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பணத்தினுடைய மதிப்பு இன்றைக்கி இல்லை, ஆனால் தங்கத்தினுடைய மதிப்பு இன்றைக்கும் இருக்குது. இதனுடைய நெகட்டிவ் சைடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, 400 ஆண்டுகளுக்கு பிறகும் தங்கத்தினுடைய நிஜமான வாங்கும் சக்தி உயரவில்லை, கூடலை. 30 வருஷத்துக்கு முன்னால் 1 கிராம் தங்கத்தை வச்சு ஒரு சைக்கிள் வாங்கலான்னா இன்றைக்கும் ஒரு சைக்கிள் தான் வாங்க முடியும் 1 கிராம் தங்கத்தை வச்சு, அப்படி தான் இருக்குது. அதே பணத்தை வச்சுருந்தோம்னா அந்த ஒரு சைக்கிள் கூட வாங்க முடியாதுங்கிறது தங்கத்தினுடைய இது. நான் நம்ம தொலைக்காட்சியில் ஒரு முறை சொல்லியிருக்கேன், தங்கம் வாங்கி வாழ்க்கையில் பணக்காரனவர்கள் யாராவது இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு. தங்கத்தை விற்று பணக்காரனவங்களே டீநகருக்கு போனால் பார்க்கலாம், நூற்றுக்கணக்கான கடைகள் அங்கே இருக்குது. தங்கத்தை வாங்கி பணக்காரனவ யாராக இருக்காங்களான்னு சொல்லுங்கள். அதே சமயத்தில் தங்கம் வாங்கவே கூடாதுன்னு சொல்லலை, திரும்பவும் சொல்கிறேன், பிரித்து முதலீடு செய்யணும். ஸோ தங்கம் நல்ல முதலீடான எஸ் ஒரு அசட் அலோகேஷனில் பிரித்து முதலீடு செய்யும் பொழுது 5-10% உங்கள் நிதி முதலீட்டில் தங்கத்தில் இருக்கணும்னு நம்ம சொல்கிறோம். அப்படி செய்யும் பொழுது அதை சாவரன் கோல்டு பாண்டில் செய்யுங்கன்னு சொல்கிறோம். ஆபரண தங்கம் தனி, அது நம்ம சேலை வாங்குகிறோம், ட்ரெஸ் போட்டுக்கிறேன், இந்த ஷர்ட் வாங்கி போட்டிருக்கேன், அந்த மாதிரி ஒரு செலவு, அது எனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குது, நான் போட்டுக்கிறேன், அவ்வளோதான். ஓகே சார். ஸோ ஸ்டார்டிங்லேயே நான் வந்து கேட்டிருந்தேன்ல சார், இந்த மாதிரி இந்த கிரிப்டோ கரன்சி, இந்த பிட்காயின்ஸ் பற்றிலாம் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பற்றிலாம் இப்போ வந்து சமீப காலத்தில் நிறைய பேர் வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் இருக்கக்கூடிய ரிஸ்க்கெல்லாம் வந்து பற்றி நீங்கள் சொல்லியிருந்தீங்க. ஆனால் இந்த பிட்காயின் கிரிப்டோ கரன்சின்றது ஆக்சுவலாக என்ன சார் அது? சி, இதை வந்து விளக்கம் சொல்லணுன்னா வந்து உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய பல பேர் சேர்ந்து மைனிங்னு சொல்கிறது இதை. ஓகே, அவங்க வந்து நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு டிரான்சாக்ஷனும் கேப்சர் ஆகி அதன் மூலமாக ஒன்று உருவாகுது. உதாரணமாக இப்போ இதை எப்படி எளிமையாக விளக்கலாம்னா, இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டு வச்சுருக்கீங்க, கிரெடிட் கார்டு பயன்படுத்தும் பொழுது இவ்வளோ பயன்படுத்தினா அதுக்கு உங்களுக்கு இவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ்னு கொடுக்குறாங்கல்ல, அந்த மாதிரி இவங்க வந்து அதை மைன் பண்ணும் பொழுது அதில் ஒரு பார்ட் வந்து அந்த கிரிப்டோ கரன்சியாக மாறுது. ஆன்லைனில் கம்ப்யூட்டரில் அதுக்குள்ளே அந்த ரிப்பீட்டட் ஐட்ரேஷன் சில விஷயங்களை பண்ணும்பொழுது அது மாறுது. அதை மாறும் பொழுது அதனுடைய பல இது சேரும் பொழுது, ஃப்ராக்ஷன் சேரும் பொழுது ஒரு பிட்காயின்ங்கிறது உருவாகுது. இவ்வளோ பிட்காயின் தான் பண்ண முடியுங்கிறது 10-12 ஆண்டுகளுக்கு முன்பு அதை உருவாக்கியவர் யாருன்னு கூட இன்றைக்கி யாருக்கும் தெரியாது. ஒரு ஜாப்பனீஸ் நேம் தான் சொல்கிறாங்க அதை யாருன்னா. இது வந்து மெயினாக வந்து அனார்கிக்கு எகென்ஸ்டாக வந்ததுன்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு அரசாங்கம், ஒரு கண்ட்ரோல் யார்கிட்டையும் இருக்கக்கூடாது, இண்டிபெண்ட்டாக இருக்கணும்னு அது வந்து உருவாக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் இதில் பியூட்டிஃபுல்லான ஒரு விஷயம் என்னென்னா, இதில் பயன்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் என்ன, மத்திய ரிசர்வ் வங்கியே சொல்லியிருக்கு, இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் மெக்கானிசம்னு சொல்கிறது ஒரு தொழில்நுட்பம். அந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் அல்லது ஷேர்ட் லெட்ஜருங்கிறத பயன்படுத்தி பல விஷயங்களை பண்ண முடியும். லேண்ட் ரிஃபார்ம்ஸ், லேண்ட் டாக்குமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை அதில் கொண்டு வர முடியும். இதனுடைய பேசிக் பர்பஸை இன்டர்மீடியேஷனை ரிமூவ் பண்ணுறது. சரி, இன்றைக்கி வந்து ஒரு புரோக்கருங்கிறது எதற்கு தேவை? உங்களுக்கு என்ன தெரியாது, எனக்கு உங்களை தெரியாது, நடுவில் இருக்கிறவருக்கு உங்களையும் தெரியும், என்னையும் தெரியும். நம்ம ட்ரஸ்ட், அவரை நம்புகிறோம், நீங்களும் அவரை நம்புகிறீங்க. அதனால் அவரை எடுத்துகிட்டு சிஸ்டமில் இந்த ட்ரஸ்ட்டை கொண்டுட்டோம்னா நீங்கள் வந்து இந்த இன்டர்மீடியேஷனே தேவையில்லை, இல்லை அரசாங்கமும் தேவையில்லை, இன்டர்மீடியேஷனும் தேவையில்லை, யாருமே தேவையில்லை. இதை உருவாக்கக்கூடியது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் லெட்ஜர் டெக்னாலஜி. அதில் தான் இந்த கிரிப்டோ கரன்சிங்கிறது உருவாகுது. அது கிரிப்டோ கரன்சி பிட்காயின் மட்டும் இல்லை, நிறைய எத்தீரியம் நிறைய இருக்குது, டோஜி காயின் நிறைய இருக்குது, நிறைய பேர் அதை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதனுடைய விலைகள்லாம் குறைவு, பிட்காயின் மட்டும் விலை கொஞ்சம் அதிகம். ஸோ இந்த டெக்னாலஜியை வச்சு இது பயன்படுத்துகிறாங்க. இந்த டெக்னாலஜி நல்ல டெக்னாலஜி, பட் இந்த கரன்சி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இன்றைக்கி அன்ரெகுலேட்டடாக இருக்குது. அதனால் இப்போ அரசாங்கம் என்ன யோசிச்சுக்கிட்டு இருக்குன்னா, மத்திய ரிசர்வ் வங்கியினுடைய அறிக்கையிலையும் இதற்கு 2019 இதற்காக ஒரு குழு அமைக்கப்பட்டு அவங்க ஒரு அறிக்கை கொடுத்து அதன் அடிப்படையில் தான் அந்த பில்லு வந்திருக்கு. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்து அரசினுடைய அதாவது அதனுடைய அடிப்படை தத்துவம் என்னென்னா, சாவரனிட்டி போயிடும். கரன்சின்னு வேறு யாராவது கொடுக்க ஆரம்பிச்சிட்டா அப்புறம் அரசாங்கம் தான் காயினி கொடுக்க முடியும் அப்படிங்கிறத வந்து
உலகத்தில் வந்து ரெண்டு நாடுகள் இதை வந்து அனுமதிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். இப்போ பெரும்பாலான நாடுகளில் இதை வந்து ஒரு கரன்சியாக அனுமதிக்கலை, ஆனால் பயன்பாட்டில் நிறைய இடங்களில் இருக்கிறதை பார்க்க முடிகிறது. இதை நெறிமுறைப்படுத்தணும், இதை வந்து பண்ணாலும் அரசாங்கம் தான் பண்ணணும், டிஜிட்டல் கரன்சிங்கிறத கொண்டு வரணும், டிஜிட்டல் ரூபின்னு கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க வந்து அந்த பில்லில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. அதை மீறி செயல்படுவோருக்கு ஒரு சில மாதங்களிலிருந்து 10 ஆண்டுகள் வரை சிறை தண்டனை வழங்கப்படலாம். அது மாதிரி பெனால்ட்டி என்ன இழப்பு ஏற்படுதோ ஒருத்தருக்கு அது மாதிரி 3 மடங்கு, அதாவது 300 times இழப்பீடு கொடுக்க வேண்டிய ஒரு சூழல் வரலாம்லாம் அந்த சட்டத்தில், அந்த வரைவு சட்டத்து முன்வடிவில் சொல்லப்பட்டிருக்கு. அது பாஸ் ஆனால் நமக்கு தெரியும். அண்ட் சார், இப்போ இருக்கிற பேரண்ட்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் அண்ட் ரொம்ப பெரிய ஒரு ப்ரெஷர் அப்படின்னா அவங்களுடைய கிட்ஸோட லைஃப்பை வந்து நம்ம பிளான் பண்ணுறது தான். ஸோ ஒவ்வொரு பெற்றோர்களும் அவங்களுடைய குழந்தையோட வருங்காலத்தை எந்த மாதிரி திட்டமிடணும், எதுலெல்லாம் கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க சார்? சி, இந்த காலத்தில் வந்து குழந்தைகள் வந்து தகவல் தொழில்நுட்பம் அந்த வளர்ச்சியின் காரணமாக எங்கள் தலைமுறையினை விட ஸ்மார்ட்டாக இருக்காங்க, ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இருக்காங்க. அதே சமயத்தில் டைவர்ஷன்ஸும் அவங்களுக்கு நிறைய இருக்குது, அதை கையாள வேண்டிய ஒரு சிக்கலில் அவங்க இருக்காங்க. இப்போ பெற்றோர்களை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கிறது என்னென்னா, இன்றைக்கி பெற்றோர்கள் இருக்கக்கூடிய சூழல் அவங்க எதிர்காலத்தை பற்றி கவலைப்பட வேண்டிய சிச்சுவேஷனில் தான் இருக்காங்களே தவிர குழந்தைகளுடைய எதிர்காலத்தை பற்றி அவங்க கவலைப்பட வேண்டாம். அவர்களுக்கு ஒரு நல்ல படிப்பை கொடுக்கறதோடு அவங்களுடைய விஷயம் முடிஞ்சிருச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதற்கப்புறம் அவர்களுடைய வாழ்க்கையை அவர்கள் பார்த்து கொள்வார்கள். ஆனால் படிப்பு என்னங்கிறதுல தான் இப்போ கேள்வி. நான் திரும்பவும் சொல்கிறேன், உலகம் முழுவதும் மிக வெற்றி பெற்ற சமுதாயங்களை எடுத்து பார்த்தா, அஸ் அ கம்யூனிட்டி, ஐ எம் நாட் டாக்கிங் அபவுட் காஸ்ட் ஆர் ரிலிஜன், கம்யூனிட்டி எடுத்து பார்த்தோம்னா, அந்த அந்த ஊரில் இருக்கவங்க எல்லோரும் கெட்டிக்காரனாக இருப்பாங்க. ஒரு ஊர் எடுத்துக்கிட்டோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கவங்க எல்லாம் கெட்டிக்காரங்களாக இருப்பாங்க. அது எப்படி அந்த மாதிரியான ஒரு ஈகோ சிஸ்டம் அங்கே உருவாக்கப்படுகிறது, அதற்கு எப்படி பண்ணணும், ஒரு பெற்றோராக என்ன கடமை அவங்களுக்கு இருக்குது அப்படின்னா, வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு என்ன தேவையோ அதை முதல்ல சொல்லிக் கொடுக்கணும். நல்ல பழக்க வழக்கங்கள் ஹைஜீன்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட, இன்னொரு பக்கம் வந்து பணத்தை எப்படி கையாள்வது, எப்படி சேமிப்பது, எப்படி முதலீடு செய்வது அப்படிங்கிற விஷயங்களை சொல்லிக் கொடுக்கணும். இன்றைக்கி ஒரு 12ஆம் வகுப்பு மடிப்பு படித்து முடித்த ஒரு மாணவர் வந்து கல்லூரிக்கு விண்ணப்பம் அப்ளிகேஷன் போடுறாருன்னா, அந்த அப்ளிகேஷனை வந்து ஃப்ரெண்ட் அப்பா உட்காந்து ஃபில்அப் பண்ணிகிட்ருக்காரு. என்னென்னா அவன் தப்பு பண்ணிட்டானான்னு. இப்போ எங்கள் அப்பா என்ன சொல்கிறார், தப்பு பண்ணால் உன் வாழ்க்கை, நீ தான் ஃபில்அப் பண்ணணும் பாரு. அப்போ எனக்கு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அந்த வயசுலேருந்தே வருது. பரீட்சைக்கு படிச்சுக்கிட்டு இருக்க பையன்ட்ட வந்து ஒரு டெபாசிட் செலானை கொடுத்து இந்த செக்கை டெபாசிட் பண்ணிட்டு வான்னு சொன்னால், அம்மா என்ன சொல்கிறாங்க, அவன் படிச்சுக்கிட்டு இருக்கான், டிஸ்டர்ப் பண்ணாதாங்கிறாங்க. அதை விட முக்கியமான படிப்பு இது. அந்த செலானை எப்படி ஃபில்அப் பண்ணணும், அந்த பேங்க்கில் போய் எப்படி டெபாசிட் பண்ணணும், பணத்தை எப்படி விட்ரா பண்ணணும், இதெல்லாம் ரொம்ப அடிப்படையாக அவங்க கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் நான் நினைக்கிறேன். ஒரு 12-13 வயசில் நான் இதெல்லாம் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். 2 விதமான படிப்புகள் இருக்குது உலகத்தில், தொழில்நுட்பம் சார்ந்த படிப்பு, இன்னொன்று நிதி சார்ந்த படிப்பு. எங்கெல்லாம் மிகப்பெரிய அளவில் வந்து போற்றி புகழப்படுகிறார்களோ, ஒரு அச்சீவ்மெண்ட்னு சொல்லப்படுகிறவங்க பார்த்தீங்கன்னா தொழில்நுட்பம் சார்ந்தவர்களாக இருப்பார்கள். ஆனால் பணம் சம்பாதித்து பெரிய பணக்காரர்களானவங்களாம் யாருன்னு பார்த்தா அவங்கள இருக்க மாட்டாங்க, பணம் அப்படிங்கிற அடிப்படையில் பார்க்கும் பொழுது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா பணக்காரர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர்கள்ட்ட வந்து எந்த விதமான பெரிய அச்சீவ்மெண்ட்டும் பண்ணவங்களாலாம் இருக்க மாட்டாங்க. ஒரு புதுசாக ஒன்று இன்னும் இன்னோவேட் பண்ணேன், உன கண்டுபிடிச்சேன். ஆனால் அவங்க நிதிசார் அந்த திறமையின் காரணமாக மிகப்பெரிய பணக்காரர்களானவர்களாக இருக்கிறார்கள். ஆக நமக்கு எது வேணுங்கிறத நம்ம தான் முடிவு பண்ணிக்கணும். ஸோ அந்த அடிப்படையில் பெற்றோர்களாக நாம் குழந்தைகளுக்கு இன்று சொல்லிக் கொடுக்க வேண்டிய கல்விங்கிறது நிதிக்கல்வி. அன்மோல்னு சொல்லி ஒரு அஃப்லோட்டோன்னு ஒரு திட்டம் மகாராஷ்டிராவில் வந்து 3ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது, ஹைஜீன், நிதிசார் கல்வி. அதே மாதிரி 8ஆம் வகுப்பு மேலே உள்ளவங்களுக்கு பாக்கெட் மணிங்கிற ஒரு ப்ரோக்ராமை வந்து செபி என்ஐஎஸ்எம்னு சொல்லி பாம்பேயில் இருக்குது, அவங்க வந்து நடத்தி அதை தமிழ்லையும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி இணையதளங்களில் போட்டிருக்காங்க. 8ஆம் வகுப்பு 9ஆம் மடிப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுக்கான நிதிசார் கல்வி இது, சேமிப்பு பற்றிய முதலீடு பற்றிய கல்வி இது. கண்டிப்பாக சார். ஸோ இவ்வளோ நேரம் வந்து எந்தெந்த விஷயங்களில் முதலீடு செய்யணும், அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு நன்மை கொடுக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் இந்த சூழ்நிலையில் எந்த மாதிரி விஷயங்களை நம்ம முதலீட்டை செய்யக்கூடாது சார், அதை பற்றி சொல்லுங்கள். முதல்ல நான் ஒரு விஷயம் சொல்லிடுறேன். கடந்த 1.5 ஆண்டு காலமாக பங்குச்சந்தை முதலீட்டாளருடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 2 மடங்காக இருக்குது. இதெல்லாம் நாங்கள் கனவு கண்ட விஷயம், இப்படி ஆகணும் இந்தியா. ஏன்னா இந்தியாவினுடைய ஒரு மிக பிரமாதமான நிறுவனங்கள் எல்லாம், இந்தியாவினுடைய மிக முதன்மையான ஒரு தனியார் வங்கி இன்றைக்கி 75% வெளிநாட்டுக்காரர் வச்சுருக்காங்க, கையில் இருக்குது, வெளிநாட்டுக்காரர் கையில் இருக்குது. ஏன், ஏன்னா அவர்களுக்கு தெரியும் இந்தியர்கள் வந்து எல்லாரும் இளைஞர்கள், படிக்கிறாங்க, வேலை கிடைக்கும், உடனே அவங்க வந்து வீட்டு கடன் வாங்குவாங்க, இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவாங்க, அப்புறம் கல்வி கடன் வாங்குவாங்க, இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவாங்க, வாகன கடன் வாங்குவாங்க, இஎம்ஐ ஒழுங்காக கட்டுவாங்க, நம்ம வங்கியை ஓன் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க வாங்கிட்டாங்க. அப்படி இல்லாமல் இந்தியர்களால் உருவாக்கப்பட்ட ஒரு சொத்து இது, ஆனால் இந்தியர்கள் கையில் இல்லாமல் வெளிநாட்டினர் கைக்கு இன்றைக்கி போயிடுச்சு. இப்படி ஆகாமல் இந்தியர்கள் முதலீடு செய்ய வேண்டும் என்பது எங்களுடைய கனவு. இந்தியாவுடைய எதிர்காலம் இந்திய இளைஞர்களுடைய கையில் இருக்கணும், இந்த நிறுவனங்கள் எல்லாம் நம்ம இளைஞர்களுடைய கையில் இருக்கணும். இது நடக்க ஆரம்பிச்சிருக்கு.
இதை நான் வந்து ஒரு பாசிட்டிவாக பார்க்கக்கூடிய அதே காலகட்டத்தில் நான் என்னுடைய கவலை அடிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 1.5 காலத்தில் பங்குச்சந்தை வந்து 2 மடங்காக இருக்குது. உடனே இதெல்லாம் சாஸ்வதமானதுன்னு எல்லா பணத்தையும் பங்குச்சந்தையில் போடுவார்களோ அப்படிங்கிற ஒரு பயம் எனக்கு இருக்குது. எப்படி எல்லோரும் பங்குச்சந்தையில் ஓரளவு ஒரு சிறு படத்தொகையை போடணும்னு சொல்கிறனோ, அதே மாதிரி எல்லா பணத்தையும் பங்குச்சந்தையில் போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஆக பங்குச்சந்தையில் இன்றைக்கி கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இருக்குது. இது ரெகுலேட்டடு தான், ஆனால் உத்தரவாதமானது கிடையாது. பங்குச்சந்தையில் பார்த்து முதலீடு செய்யுங்கள், கவனமாக முதலீடு செய்யுங்கள். அதை பற்றி பெரிய நேரமும் உங்களுக்கு செலவு செய்து கற்றுக்கொள்வதற்கு நேரமும் டீப் பாக்கெட்ஸும் இல்லைன்னா மியூச்சுவல் ஃபண்டில் பிரித்து முதலீடு செய்யுங்கள், சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட்டாக போயிடுங்க. ரெண்டாவது, கிரிப்டோ கரன்சியை பற்றி பேசணும். அன்ரெகுலேட்டடாக இருக்கக்கூடிய எதிலையும், நெறிமுறைப்படுத்தப்படாது, சட்டத்திட்டங்களுக்கு உட்படாத எதிலையும் நீங்கள் முதலீடு செய்யாதீர்கள். இது இரண்டாவது. ஆபரண தங்கத்தில் முதலீடுன்னு நினச்சி முதலீடு செய்யாதீர்கள். சாவரன் கோல்டு பாண்டில் முதலீடு செய்யுங்கள் அப்படின்னு நான் சொல்கிறேன். அதே மாதிரி எல்லா பணத்தையும் ஃபிக்ஸட் டெபாசிட்லேயும் போடாதீங்க, கொஞ்சம் பிரித்து முதலீடு செய்யுங்கள் அப்படிங்கிறது தான் நான் சொல்லக்கூடியது. நிச்சயமாக சார். ஸோ வந்து இந்த ஷோக்கு முன்னாடி, டு பி வெரி ஹானஸ்ட், எங்கள் எல்லாருக்குமே வந்து நிறைய டவுட்ஸ் இருந்தது. ஆனால் ஏர்ன் பண்ணுறோம், ஆனால் வந்து ப்ராப்பராக ஒரு சேவிங்ஸ் இல்லையே, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் இன்றைக்கி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு கிளாரிட்டி கிடச்சிருச்சு அப்படின்னு தான் வந்து சொன்னோம். பார்த்துட்டு இருக்க நேர்களும் அதான் வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நன்றி சார் எங்கள் நிகழ்ச்சிக்கு வந்தது. நன்றி. தேங்க்யூ சார். அண்ட் உங்களுக்காக லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி வழங்கும் ஒரு கிஃப்ட் ஆம்பர்ஸ். And இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வணக்கம் தமிழா எபிசோட வந்து சந்திக்கிறோம். Until then, it's bye from Pooja Thayanashwath. இது வணக்கம் தமிழா வழங்குவோர் போமெக்ஸ் வெஸ்டர்ன் பிரீஃப்ஸ், உடன் வழங்குவோர் லெவிஸ்டா இன்ஸ்டன்ட் காஃபி மற்றும் தி ஐ ஃபவுண்டேஷன் கண் மருத்துவமனை.